வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபால். காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனையில் நான் சீனியர் பல்மனாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கிரிட்டிக்கல் ஏர்வே ஸ்டினோசிஸ் இல்லை நேரோவிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சுவாச குழாயின்றது ஒரு அப்சைட் டவுன் ட்ரீ மாதிரி, அதாவது நம்ம மூக்கிலேருந்து வாயிலேருந்து போகிற பாதை வந்து ஒரு மெயின் ட்ரங்க் மாதிரி, மரத்தோட ட்ரங்க் மாதிரி, அது மேல்கொண்டு ரெண்டு பகுதியாக டிவைட் ஆகுது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அது மேல்கொண்டு திருப்பி திருப்பி டிவைட் ஆகி ஒரு 23 தூரம் டிவைட் ஆகுது. இலை இருக்கிற பகுதியில் இந்த சுவாச குழாயோட ஆல்வியோலஸ்ன்ற பகுதி இருக்குது. ஆல்வியோலஸ்ன்ற பகுதியில் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து காற்றுலேருந்து எடுத்து ரத்தத்தில் கலக்கப்படுது. இப்போ நம்ம ஏர்வே அப்படின்றது இந்த ஆல்வியோலஸ்க்கு போகிற பாதை. அது 24 தூரம் ஏன் டிவைட் ஆகுதுன்னா, அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் இந்த ஆக்சிஜன், தேவைப்படுற ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தில் கலக்கிறதுக்கு. இதில் இந்த மெயின் ஏர்வே அப்படின்றது ட்ரக்கியா. அது நார்மலாக வந்து ஒரு 9-11 சென்டிமீட்டர் லென்த்து, அதாவது நம்ம கழுத்துலேருந்து சுவாச குழாய்க்கு போகிற பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதில் சில பகுதி வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்குது, சில பகுதி வெளியில் இருக்குது. இந்த பாதை வந்து வழியாக தான் எல்லா காற்றும் உள்ளே போகணும். ஏதோ ஒரு காரணத்தினால இது இந்த பாதையோ இல்லை ரைட் சைடோ லெஃப்ட் சைடோட மெயின் பாதை பிளாக் ஆச்சுன்னா, அதை நம்ம கிரிட்டிக்கல் ஏர்வே ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது குழந்தைங்கள காமனாக ஃபாரின் பாடி, அதாவது நம்ம காயினோ இல்லை அவங்க கேப்போ ஏதோ எடுத்து ஸ்வாலோ பண்ணி முழுங்கிட்டாங்க, அது லங்ஸ்குள்ளே போகிறச்சுன்னா அது போய் இந்த மெயின் பாதையில் அடைக்கிறதுனால கிரிட்டிக்கல் ஏர்வே ஸ்டினோசிஸ் சில்ட்ரனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடல்ட்ஸில் ஃபாரின் பாடி அவ்வளோ காமன் இல்லை, பட் நடக்கலாம். அட் த சேம் டைம் அடல்ட்ஸில் மோர் காமன் காஸ் வந்து கேன்சர், நுரையீரல் காசு நோய். லங் கேன்சர் தான் வந்து அடல்ட் மேல்ஸில் எஸ்பெஷலி செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியாவில், விமெனில் 6th மோஸ்ட் காமன் கேன்சர். ஸோ இந்த கேன்சர் வந்து யூஸ்வலாக நுரையீரல் போகிற பாதையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி அது நம்ம ஆரம்பக்கட்டத்தில் அது சிம்டம் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது டிப்பிக்கலாக. ஸோ அது வளர்ந்து போகிற பாதையை ஃபுல்லாக அடைச்சி மூச்சுத்திணறல் வர டைமில் யூஸ்வலாக நம்ம கண்டுபிடிக்கும் போது சம்டைம்ஸ் இந்த ஏர்வேஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் வரைக்கும் நேரோவாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் டைமில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அந்த பாதையை நம்ம ஓப்பன் பண்ணால் தான் வந்து நார்மலாக எல்லா பகுதிக்கும் காற்று உள்ளே போக முடியும். ஸோ யூஸ்வலாக அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ரிஜிட் பிரான்கோஸ்கோப்பின்ற கருவியை வச்சு இந்த பகுதியை ஓப்பன் பண்ணி அந்த இந்த கேன்சர் பகுதி வந்து நம்ம எய்தர் வந்து நம்ம எரிச்சோ இல்லை ஐஸ் வச்சோ அதை டிசால்வ் பண்ணி அந்த ரிஜிட் பிரான்கோஸ்கோப்பி மூலயமா எடுத்து அந்த பாதையை திருப்பி உண்டு பண்ணுவோம். அப்படி உண்டு பண்ணியும் அந்த சுற்றி இருக்கிற வால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா, அந்த டைமில் நம்ம ஸ்டென்ட்ஸ் என்ற மூலியம் கருவியை வச்சு நம்ம அந்த பாதையை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்னால் பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும். ப்ரீத் பண்ண முடிஞ்சும் அவங்க மேல்கொண்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு அவங்க கண்டினியூ பண்ணி குணமடைய முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.